ஒரு தாய் முருகம்மாள்ங்கிற தாயை கதறி அழுது நின்று பேசினார்கள். நாங்கள் எங்கம்மா எங்கேயா போகிறோம், எங்களுக்கு வீடு இல்லை, இது காலி வேணுங்கன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கே போய் தங்க முடியும், இன்னொரு ஊருக்கு நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போனால் 100 வருஷமாக 50 வருஷமாக 60 வருஷமாக நாங்கள் மாஞ்சோலை தைல தோட்ட தொழிலாளர்களாக இங்கே இருக்கிறோம், இதே ஊர் தான் மாஞ்சோலை தான் எங்கள் ஊர், எங்களை வெளியேற சொல்கிறாங்க, நாங்கள் வெளியேறலாம், ஆனால் எங்களுடைய தாத்தா எங்களுடைய அப்பா இறந்த சுடுகாடு இங்கே தான் இருக்குது, நாங்கள் காலி பண்ணலாம், இந்த சுடுகாடை எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் கேட்குறாங்க, அந்த கேள்வி கேட்குறாங்க. அவருடைய கண்ணீர் கதறல் ஒப்பாரி ஓலம் வந்து இன்னமும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எப்படி நாங்கள் போக முடியுங்கிறாங்க. இது அரசுக்கு பல வழிகளில் தெரிவித்து விட்டார்கள், மனு கொடுத்திருக்கிறார்கள், தெரியாது என்று சொல்ல முடியாது, அரசு திமுக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இது தெரியாது என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் பலமுறை மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள், ஆட்சி நிர்வாகத்தை சந்தித்திருக்கிறார்கள், நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த நிலத்தை இந்த 8000 மேற்பட்ட இந்த நிலத்தை தேயிலை தோட்டத்தை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும், அரசு எடுத்துக்கொள்ளும் டேண்டி இதை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஏற்கனவே கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற அந்த இடம் வந்து வேறு ஃபாரஸ்ட்டுக்கு மாற்றும் பொழுது இலங்கையிலிருந்து வந்த மரியாதைக்குரிய தொண்டைமான் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து, நீங்கள் வந்து மரியாதைக்குரிய செந்தில் தொண்டைமான் அவர்களை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் அழைத்து சென்றார்கள். சந்தித்த பொழுது அந்த பகுதியில் இருக்கிற அந்த தோட்டம் முழுக்க முழுக்க டேண்டி எடுத்துக்கொள்ளப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்தார்கள். அதே உறுதியைத்தான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த பிரச்சனையில் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். 99 ஆண்டுகள் இந்த தேயிலை எஸ்டேட்டுக்கு தொழிலாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்களுடைய உழைப்பு என்பது எண்ணி பார்க்க முடியாத துயரங்கள் நடுவிலே கஷ்டப்பட்டு அவர்கள் இந்த தேயிலை எஸ்டேட்டு தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை வாழ்வதற்கு செய்திருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள், ரேஷன் கடைகள், வாக்காளர் அட்டை, ரேஷன் கார்டுகள், பள்ளிக்கூடங்கள், இவர்களுடைய முன்னோர்கள் 4 தலைமுறையாக வாழ்ந்து வரும் அவர்களுடைய முன்னோர்களுடைய கல்லறைகள் அனைத்துமே அங்கே இருக்குது. இவர்களை வெளியேற்றினால் இவர்களுடைய நிலைமை என்னாவது, ஒரு கல்லறையை ஒரு இடத்திலே நம்ம வைத்துவிட்டு தூக்கி எறிந்து எல்லாருமே வெளியே அனுப்புறது எவ்வளோடைய துயரமாக இருக்கு, அந்த மனிதனுடைய துயரம் எந்த அளவுக்கு இருக்கின்றதை நம் யோசிக்க வேண்டும். 49 வயது ஆகின்ற ஒருவரை எதுவுமே கிடையாது உனக்கு வெளியில் நீ போ அப்படின்னு சொன்னால் அவர் அந்த குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு மனைவியை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்வார், புதுசாக போய் ஒரு தொழில் கற்றுக்க முடியுமா, எந்த தொழிலை செய்வார், எதை பற்றியுமே கவலைப்படாத, அவருடைய துயரத்தை பற்றி கவலைப்படாத இந்த மார்வாடி கும்பல் அவர்களை வெளியே அகற்ற வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டிருக்கிறார்கள். 2028 அவர்களுடைய ஒப்பந்தம் முடிகிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை நம் ஆரம்பித்தால்தான் இவர்களை வெளியேற்ற முடியும் என்று அந்த கார்ப்பரேட் நிறுவனம் கங்கணம் கட்டி கொண்டு இந்த தொழிலாளர்களை துன்புறுத்தி வருகிறது. இந்த துயரத்தை மக்களிடத்திலே காட்ட வேண்டும். இந்த பிரச்சனையை தமிழக அரசாங்கம் உற்று கவனிக்க வேண்டும். எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுகின்றது போல இந்த தேயிலை தோட்டத்தினுடைய தொழிலாளர்கள் மீதும் கருணை காட்டி அவருடைய வாழ்வாதாரத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவருடைய ஓட்டு, அவருடைய ரேஷன் கார்டு இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவருடைய முதியோர்கள் இறந்தார்களே அந்த கல்லறைகள் இதையெல்லாம் மனிதனை அடிப்படையிலே பார்த்து தமிழக அரசாங்கம் இதை முன்னெடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இதை எடுத்து செய்தீர்கள் என்று சொன்னால் வரலாற்றிலே உங்களுக்கு இந்த ஒரு இடம் பெறுவீர்கள். தமிழக அரசாங்கம் இதை போ இந்த காலகட்டத்திலே 2028 நடந்த ஒரு பிரச்சனைக்காக தமிழக அரசாக இருந்த நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு எப்படி ராஜராஜ சோழன்லாம் இன்றைக்கி ஒன்றுமே இல்லைன்னா கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வரலாறிலே நீங்கள் இடம்பெறுவீர்கள். இதை மக்கள் பேசுவார்கள். இதை தமிழக அரசாங்கமே எடுத்து நடத்த வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் திராவிட கழக சார்பாக இந்த வேண்டுகோளை உங்களை வைத்துக்கொண்டு எனக்கும் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட
தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இந்த உலகுக்கு வெளியிலே 1999 ஜூலை 23 அன்று வெளியே வந்தது. அந்த தோட்டத் தொழிலாளர்கள் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக தன்னுடைய கூலி உயர்வுக்காக, வெறும் 100 ரூபாய் கூலி உயர்வுக்காக அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். புதிய தமிழகம் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் அங்கிருக்கின்ற அத்தனை கட்சிகளும் ஒருங்கிணைந்து அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தார்கள். ஆனால் மிகப்பெரிய வன்முறை, காவல்துறையினுடைய வன்முறை, காவல்துறையினுடைய ரவுடித்தனத்தால் அன்றைக்கு 17 பேர் கொல்லப்பட்டார்கள். ஒரு சின்ன சிறுவன் விக்னேஷ், அந்த சிறுவன் கூட கொல்லப்பட்டான். தொடர்ச்சியாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வுரிமை பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது என்கிற அடிப்படையில் தான் தோட்டத் தொழிலாளர்கள் அங்கே கடுமையாக போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு வரை அந்த தோட்டத் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரமோ அவருடைய கூலி உயர்வோ கொஞ்சம் கூட, எந்த நோக்கத்திற்காக போராடினார்களோ, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வந்து தங்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக போராடினார்களோ, அது கிடைக்கவில்லை. இன்றைக்கு அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய கோரிக்கை மீண்டும் அங்கே இருக்க வேண்டும் என்பதுதான். மொத்தம் 8733 ஏக்கர் நிலம் பிபிடிசி என்று சொல்லக்கூடிய பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த கம்பெனியினுடைய குத்தகை 2028 நிறைவு செய்ய இருக்கின்றது, முடிகிறது, அந்த குத்தகை முடிகின்றது. நோக்க உரையாற்றும் பொழுது தோழர் குண்டல்சாமி அவர்கள் சொன்னபொழுது, அது அங்கே இருக்கின்ற ஜமீன்தாரிடம் பெறப்பட்டு அங்கே குத்தகை வாங்கப்பட்டது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த குத்தகை 2028 முடிகிறது. ஆனால் 28 முடிய வேண்டிய அந்த ஒப்பந்தம், அந்த நிறுவனம் இப்பொழுது இந்த ஆகஸ்ட் 7 காலி செய்ய அவர்கள் வந்து அந்த நிறுவனம் முயற்சி செய்கிறார்கள். இந்த ஆகஸ்ட் 7 அங்கே இருக்கின்ற 600 தோட்டத் தொழிலாளர்களுடைய குடும்பம் காலி செய்ய வேண்டும். இதற்கு முன்பாகவே வந்து கொஞ்சம் பணத்தை எல்லோருக்கும் செட்டில் செய்திருக்கிறார்கள். நான் கடந்த 17 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்ன என்று அறிவதற்காக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அங்கே இருக்கின்ற மக்களை சந்தித்து என்ன பிரச்சனை என்பதை கேட்டறிவதற்காக நாங்கள் அங்கே சென்றிருந்தோம். அங்கே அந்த பக்கம் இருக்கின்ற காக்காச்சி பகுதி, ஊத்து, அதே போல் வந்து புலிக்காட்சி, இந்த மாதிரி நிறைய இடங்களில் ஒரு 5 இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களையெல்லாம் நாங்கள் சந்தித்தோம். குறிப்பாக அங்கே சுண்ணாம்பு டிவிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் நீங்கள் இறங்கிய உடனே இடது பக்கம் சென்றால் அங்கே 20 வீடுகள் இருக்கின்றன, 100 வீடுகள் இருக்கும், லைன் வீடுகள் என்று சொல்லுகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தால் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் தான் தங்க முடியும். அது கம்பெனி வீடு. அவர்கள் வந்து இந்த வீடெல்லாம் காலி செய்ய வேண்டும். காலி செய்வதற்கு முன்பாக அவர்கள் கொடுத்த தொகை 1.5 லட்சம் தான், வெறும் 1.5 லட்சம் கொடுத்துருக்கிறார்கள். காலி செய்துவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டு போகும்பொழுது மீதியும் 1.5 லட்சம் கொடுப்பார்கள். மொத்தம் 3 லட்சம் தான் அவர்களுக்கான நட்ட ஈடு கொடுத்துருக்கிறதாக, கொடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 1.5 லட்சம் அவர்கள் கொடுத்து இருக்கிறார்கள். இன்னும் 1.5 லட்சம் கொடுத்தால் இவர்கள் காலி செய்ய வேண்டும், அல்லது இவர்கள் காலி செய்யும் போது அந்த 1.5 லட்சம் வாங்க வேண்டும். இதுதான் இப்பொழுது அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் அல்லது அச்சுறுத்தல் அல்லது நெருக்கடி இப்பொழுது அப்படித்தான் இருக்கின்றது. நம்முடைய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் ஊடகவியலாளர்கள் சந்திக்கும் பொழுது சொன்னார்கள், ஒரு கம்பெனியில் வந்து ஃபோர்டு கம்பெனியில் வந்து இத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன்னா அவர்களுக்கான செட்டில்மெண்ட்டு தொகை எவ்வளவு கொடுக்குறார்கள் என்று எல்லோருக்குமே தெரியும். அதை சொன்னார்கள். அதுவும் ஃபோர்டு கம்பெனி கூட நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு வீட்டில் 10 15 குடியிருக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணும்போது வீட்டு உரிமையாளர் அவனுக்கு ஒரு தொகையை கொடுத்து தான் அனுப்ப முடியும். அப்படி தான் இங்கே இருக்கிற நிலைமை இருக்குது. சும்மா உடனே 15 இருந்தவன் நான் உடனே காலி செய்ய முடியாது, போலீஸ் தலையிட்டால் கூட முடியலை. 15 ஒரு வீட்டில் குடியிருக்கிறான் அப்படின்னா அவனை காலி செய்வதற்கு காவல்துறை என்ன மாதிரியான முயற்சி செய்யுது, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க,
அது சிவில் கேஸ் நான் தலையிட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ வீட்டு உரிமையாளரே ஒரு நிதியை கொடுக்கணும், ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுத்து தான் வீட்டை காலி செய்ய வேண்டியது இருக்குது. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வசித்த வீட்டை காலி செய்வதற்கு உங்களுக்கு 10 லட்சம் 20 லட்சம்னா 100 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் தான் ஆகிறது இந்தியா. ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பாகவே அந்த நிலத்தை, நிலத்தில் வாழ்ந்தவர்கள், மரத நிலத்தை மன்னர் மக்கள், அந்த தோட்டத்தை உருவாக்கியவர்கள், தேயிலையை இன்றைக்கு வந்து எல்லோரும் குடிக்கிறோம் என்றால் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு 100 ஆண்டுகள் 4 தலைமுறை அங்கே வாழ்ந்தவர்கள். நான் போய் பார்க்கும் பொழுது எங்கள் தாத்தா இருந்தார், தாத்தாக்கு அடுத்து எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு நான் இருக்கிறேன், என் பையன் இருக்கிறான், அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நாங்களாம் ரிட்டையர் ஆகிட்டோம்னு சொல்கிற நிலைமை இருக்குது. ஒரு தாய் முருகம்மாளுங்கிற தாயை கதறி அழுது நின்று பேசினார்கள். நாங்கள் எங்கம்மா எங்கேயா போகிறோம், எங்களுக்கு வீடு இல்லை, காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்கே போய் தங்க முடியும், இன்னொரு ஊருக்கு, நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போனால் 100 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா நாங்கள் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இங்கே இருக்கிறோம், இதே ஊர் தான் மாஞ்சோலை தான் எங்கள் ஊர், எங்களை வெளியேற சொல்கிறாங்க, நாங்கள் வெளியேறலாம், ஆனால் எங்களுடைய தாத்தா எங்களுடைய அப்பா இறந்த சுடுகாடு இங்கே தான் இருக்குது, நாங்கள் காலி பண்ணலாம், இந்த சுடுகாடை எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் கேட்குறாங்க, அந்த கேள்வி கேட்குறாங்க. அவருடைய கண்ணீர் கதறல் ஒப்பாரி ஓலம் வந்து இன்னமும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது, எப்படி நாங்கள் போக முடியுங்கிறாங்க. இது அரசுக்கு பல வழிகளில் தெரிவித்து விட்டார்கள், மனு கொடுத்திருக்கிறார்கள், தெரியாது என்று சொல்ல முடியாது, அரசு திமுக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு இது தெரியாது என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் பலமுறை மனுக்கள் கொடுத்திருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள் சந்தித்திருக்கிறார்கள், ஆட்சி நிர்வாகத்தை சந்தித்திருக்கிறார்கள், நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த நிலத்தை, இந்த 8000க்கு மேற்பட்ட இந்த நிலத்தை தேயிலை தோட்டத்தை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும், அரசு எடுத்துக்கொள்ளும் டேண்டி இதை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஏற்கனவே கோத்தகிரி பகுதியில் இருக்கின்ற அந்த இடம் வந்து வேறு ஃபாரஸ்ட்டுக்கு மாற்றும் பொழுது இலங்கையிலிருந்து வந்த மரியாதைக்குரிய தொண்டைமான் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து, நீங்கள் வந்து மரியாதைக்குரிய செந்தில் தொண்டைமான் அவர்களை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அழைத்து சென்றார்கள். சந்தித்த பொழுது அந்த பகுதியில் இருக்கிற அந்த தோட்டம் முழுக்க முழுக்க டேண்டி எடுத்துக்கொள்ளப்படும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்தார்கள். அதே உறுதியைத்தான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய இந்த பிரச்சனையில் அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும், அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இது வந்து செயல்படுத்த முடியாத கோரிக்கை அல்ல, இது வந்து நீங்கள் வந்து அந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் அந்த பகுதியை வந்து நீங்கள் காப்புக்காடுகளாக மாற்றுகிறீர்கள் என்றால் காப்புக்காடுகளை நீங்கள் மாற்றுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற மொத்தமாக இருக்கிற 8733 ஏக்கர் தான் இருக்குது, அது முழுக்க முழுக்க தேயிலை தோட்டம் தான். நாங்கள் அங்கே போய் பார்த்தோம், 6 மாதத்துக்கு முன்னாடியே 8 மாதத்துக்கு முன்னாடியே அங்கே வேலை வாய்ப்பதை நிறுத்தி விட்டார்கள். யாரும் போய் வேலைக்கு போகிறதில்ல, கீழேருந்து அரிசி வாங்கி பருப்பு வாங்கிட்டு மேலே சமைச்சு சாப்பிட்றாங்க, யாரும் போகிறதில்ல, வெளியில் இப்போ யாரும் போக முடியலை, கடைகள் இருக்குது, கடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மொத்தமாக காலி பண்ணுங்க, நாங்கள் வந்து ஒரு செட்டில்மெண்ட் தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அந்த செட்டில்மெண்ட் வெறும் 3 லட்சம் மட்டும்தான். அப்போ தமிழ்நாடு அரசுக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது, நீங்கள் பிபிடிசி கம்பெனி மட்டும்தான் இதில் வந்து குத்தையை எடுத்துருக்காங்க, எங்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது, எங்களுக்கும் இந்த மக்களுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது, இந்த மக்கள் இந்த மண்ணுடைய குடிமக்கள், மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள், அந்த பூர்வீக குடிகளை இன்றைக்கு அகதிகளாக மாற்றுகின்ற மிக மோசமான ஒரு வேலையை தமிழ்நாடு அரசு செய்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ மாண்புமிகு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அந்த உரிமையில் தான் இந்த போராட்டத்தை மேய்ப்பதிகள் இயக்கம் முன்னெடுக்கின்றது. இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல, அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய போராட்டம், அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடிய போராட்டம், ஒரு நியாயமான போராட்டம். அந்த போராட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அங்கே இருக்கின்ற மொத்தம் வந்து ஒரு 600-650 குடும்பம் தாங்க. அந்த 650 குடும்பத்தை பாதுகாக்க முடியாத ஒரு அரசு எப்படி நீங்கள் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவீங்க? அந்த மக்களை நீங்கள் அகதியாக்குறீங்க, நீங்கள் நிர்கதியாக்குறீங்க. அங்கே தான் படிக்கிறாங்க பிள்ளைகளும், பிள்ளைகள்கிட்ட கேட்டால் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்குறோம், என்னம்மா படிக்கிறீங்க, நாங்கள் இதை படிக்கிறோம், ஆனால் எங்கே அடுத்து எங்கே போய் படிக்க முடியும் தெரில. அப்போ அடுத்த தலைமுறையும் நீங்கள் அகதியாக்குறீங்க, அவர்கள் கேட்பாரற்று கிடக்கிறாங்க. இதை மாற்ற வேண்டும், இந்த நிலையை வந்து சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசு இருக்குது. அந்த பொறுப்போடு நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் வந்து இவ்வளோ பேர் இறந்துருக்கிறாங்க, எல்லா இடங்களையும் வந்து போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் சாதாரணமானதில்லை,
ஆனால் இந்த சூழலில் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்காக அந்த சாராயம் குடித்து இறந்தவர்களுக்காக கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்கிற போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும், தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக மண்ணின் மைந்தருடைய பிரச்சனை, அங்கே இருக்கின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனையை நாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அவர்கள் அகதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள், அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த போராட்டம் மே 17 இயக்கம் நடத்துகிறது. இந்த போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஆதரிக்கின்றோம். இன்றைக்கு கூட சட்டப்பேரவையில் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற கட்சி தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, ஏற்கனவே 17 பேர் அங்கு இறந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது மீதம் இருப்பவர்களையும் அரசு படுகொலை செய்வதற்கான ஒப்பாகத்தான் நான் பார்க்க முடியும். நீங்கள் வெளியேற்றுறீங்க அப்படின்னா அது ஒரு படுகொலை தான், அது ஒரு இனப்படுகொலை தான். அப்போ இந்த அரசு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு தொழிலாளர் துறை இருக்குது, தொழிலாளர் துறை பேசுங்க. அந்த கம்பெனி வந்து கொள்ளை லாபம் ஈட்டியிருக்கிறான், உங்கள்கிட்ட தமிழ்நாடு அரசுகிட்டேருந்து நீங்கள் பணம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, அந்த நிறுவனத்திட்டேருந்து நீங்கள் வாங்கி கொடுங்க. அந்த கம்பெனி தானே நீங்கள் குத்தகை எடுத்திருக்கேன், அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் வாங்கு. அப்போ அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? கம்பெனிக்கு நீங்கள் கம்பெனியை பாதுகாக்கிறீங்களா, மக்களை பாதுகாக்கிறீர்களா? இதான் எங்களுடைய கேள்வி. அப்போ மக்களை பாதுகாக்கக்கூடிய மக்களை நீங்கள் வந்து அவர்களுக்கான ஒரு அரசாக இது மாற்ற வேண்டும். இந்த அரசு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு அரசாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வெல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும். பல்வேறு கட்டமாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த போராட்டத்தில் என்னோடு இந்த களத்தில் வந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியினுடைய தலைமைநிலைச் செயலர் மரியாதைக்குரிய அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்கள், மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சாரநாத் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசாங்கம் சொல்லுகின்ற காரணம் என்பது வன பாதுகாப்பு சட்டம். வனம் என்பது உயிர்களுக்கு, உயிரின அதாவது விலங்குகளுக்கு சொந்தமானது. ஆகவே வன பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. அதனால் வனத்தில் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது குத்தகை காலம் முடிந்தவுடன் அது மீண்டும் வனத்திற்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அதைவிட முக்கியம் வனத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் முக்கியம், அதாவது உயிரினங்கள் முக்கியம் என்பதால் அப்படி ஒரு கராரான சட்டத்தை நிறைவேற்றியிருக்கின்றார்கள், நாம் வரவேற்போம், அது தவறில்லை. அதே நேரத்தில் தொழிற்சங்க சட்டப்படிதான் அந்த தொழிலாளர்கள் இன்றைக்கு அந்த கதவடைப்பு நடக்கின்றதா? 99 ஆண்டுகள் என்பது 2000, அதாவது இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கின்றது ஒப்பந்தம் முடிவதற்கு. அந்த 4 ஆண்டு ஒப்பந்தம் முடிவதற்குள் அவன் வந்து எல்லாத்தையும் வந்து லாக் அவுட் பண்ணுகின்ற போது இது எந்த சட்டத்தில் இருக்கின்றது? இப்போ வன பாதுகாப்பு சட்டத்தை கராராக அமுல்படுத்துகின்ற உச்சநீதிமன்றமும் அரசும் ஏன் இந்த தொழிலாளர்களுடைய அந்த வாழ்வுரிமைக்கான சட்டத்தை இன்னும் 4 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டிய அந்த 4 ஆண்டுகள் ஏன் இவர்கள் வேலை வழங்கவில்லை என்பதை பற்றி கேள்வி எழுப்புகின்றார்களா? அதற்கு இவர்கள் பதில் சொல்வார்களா? அதில் இவர்கள் கராராக இருப்பார்களா என்றால் இல்லை. உதாரணமாக கடந்த திமுக அரசு இருக்கும்போது வளர்ச்சி என்ற பெயரில் நோக்கியா என்ற நிறுவனம் கொண்டு வரப்பட்டது. நோக்கியா நிறுவனம் வரும்பொழுது இது வேலை வாய்ப்பு கொடுக்கும், தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும், வளர்ச்சி என்று கொண்டு வரப்பட்ட அந்த நிறுவனம் தமிழகத்தினுடைய அனைத்து சலுகைகளும் அதுக்கு வழங்கப்பட்டுச்சு. மத்திய அரசாங்கத்திற்கு கட்டக்கூடிய வரியை தமிழக அரசே ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லிதான் அந்த நோக்கியா நிறுவனம் என்பது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. காரணம் என்ன? ஒரே காரணம்னா தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பார்கள், அதனால் நாடு வளரும். என்ன ஆனது என்றால் அந்த நிறுவனம் 7-8 ஆண்டுகளில் அதை மூடிவிட்டான். அந்த நிறுவனம் உண்மையில் மூடவில்லை, மூடுவதாக சொல்லி கிட்டத்தட்ட 10,000 தொழிலாளர்களை வெளியேற்றினான் சட்டத்திற்கு விரோதமாக. ஒரு தொழிற்சங்க சட்டத்திற்கு புறம்பாக அனைத்து தொழிலாளர்களும் வெளியேற்றப்பட்டார்கள். லாக்அவுட் என்று சொன்னால் முன்கூட்டியே அதற்கான அனுமதியை அரசாங்கத்திடம் பெற வேண்டும், முறையாக தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும், முறையாக தொழிலாளர் துறையில் உட்கார்ந்து தொழிலாளர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இப்படி எந்த விதமான சட்டப்படியான வழிமுறைகளையும் கையாளாமல்
அந்த நிறுவனம் என்பது தொழிலாளர்கள் அனைவரும் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் லாக் அவுட் என்ற பெயரில். ஆனால் நிறுவனம் உண்மையில் மூடப்படவில்லை. இன்றைக்கு அந்த நிறுவனம் மறுபடியும் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப இவ்வளவு அது மட்டுமில்ல, கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்திருந்தான் அந்த நிறுவனம். அப்ப அரசாங்கத்தின் வரிச்சலையை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி ஏய்ப்பு செய்துவிட்டு தொழிலாளர்களுக்கு சட்டப்படி தர வேண்டிய வேலையையும் அந்த வேலைக்கான உரிமையையும் பறித்து அனைத்தும் சட்டவிரோத நடவடிக்கை. இன்றைக்கு வனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தை கராராக அமுல்படுத்துகின்ற அரசும் உச்ச நீதிமன்றமும் ஏன் நோக்கியா போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் சட்டத்தை கடைபிடிக்கவில்லை என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? அப்ப இந்த அரசும் அரசாங்கமும் யாருக்காக வேலை செய்கின்றது? அதுவும் இன்றைய காலகட்டத்தில் தொழிற்சங்க சட்டம் என்பதும் தொழிலாளர்கள் உரிமை என்பதும் பறிக்கப்பட்டு வருகின்ற காலம். இது ஒரு தனியார் மயம் தாராயமயம் உலகமயம் வருகாலியாக்க சூழலில் தொழிலாளர்கள் உரிமை என்பது பறிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய உரிமையும் பறிக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே நீங்கள் சொல்லுகின்ற வனப்பாதுகாப்பு என்பது முக்கியம் என்றால் நாங்களும் அதை ஏற்கின்றோம், மறுக்கவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் அந்த தொழிலாளிகளை சட்டப்படி நடத்துகின்றீர்களா என்றால் இல்லை. ஆகவே தொழிலாளர்கள் சட்டப்படி நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே தோழர் வன்னியரசு சொன்னது போல, தோழர் திருமுருகன் காந்தி சொன்னது போல, அந்த தொழிலாளர்கள் உழைப்பு என்ன? 3 தலைமுறை உழைப்பு. அது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அந்த வடநாட்டு முதலாளிக்கு இவர்கள் உழைத்திருக்கின்றார்கள். 100 ஆண்டுகால உழைப்பு என்பது அதாவது 1,000 பல 1,000 கோடிகள் இருக்கும். ஆனால் தோழர் வன்னியரசு சொல்லுகின்ற போது ஆச்சரியமாக இருந்தது, 1.5 லட்சம் அல்லது 3 லட்சம் 3.5 லட்சம் என்பது இழப்பீடே கிடையாது. இது மிக மோசமான ஏமாற்று வேலை. ஆகவே முதலாளியிட்டிருந்து நம்ம வந்து உரிய இழப்பீடை வாங்க வேண்டும் என்றால் அந்த இழப்பீடு என்ன என்பதை யார் முடிவு செய்ய வேண்டும்? அங்கே வேலை செய்த தொழிலாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். உனக்கு 1 லட்சம் தருவேன், நீ காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் 1.5 லட்சம் தருவேன்றது யார் முடிவு செய்தார்? அந்த முதலாளி தான் முடிவு செய்திருப்பான். அது பச்சை அயோக்கியத்தனம். ஆகவே அந்த தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடு வேண்டும் என்பதை யார் கேட்க முடியும் என்றால் அந்த நிறுவனத்திற்காக 100 ஆண்டு காலம் தலைமுறை தலைமுறையாக உழைத்த குடும்பங்கள் அந்த தொழிலாளர்கள் தான் கேட்க முடியும். அதுதான் சட்டப்படி சரி, நியாயப்படியும் சரி. அப்ப அதை கேட்க வேண்டும் என்றால் அதில் அரசு தலையிட வேண்டும். அரசு தலையிடாமல் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. தொழிலாளர் துறை என்று ஒன்று வைத்திருக்கின்றார்கள். தொழிலாளர் துறை என்றைக்குமே தொழிலாளிக்காக வேலை செய்ததே கிடையாது. எந்த ஒரு மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்களும் அது ஏமாற்றுகின்ற வேலையை தடுப்பதற்கு என்றைக்கும் இது தலையிட்டது கிடையாது. போர்டு என்ற கார் கம்பெனியை மூடும் பொழுது அந்த போர்டு தொழிலாளர்கள் போராடாமல் இருந்திருந்தால் இந்த செட்டில்மெண்ட் அவங்களுக்கு கிடைத்திருக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைத்திருக்காது. அப்ப போர்டில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சங்கம் வைத்திருந்தார்கள், உரிமைக்காக போராடினார்கள். அவர்கள் அந்த நிறுவனத்தை மூடும் போது கடுமையான போராட்டங்களில் இறங்கினார்கள். அந்த போராட்டங்களின் விளைவாகத்தான் அரசையும் நிர்பந்திக்க முடிந்தது, தொழிலாளர் துறை நிர்பந்திச்சு அவன்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு நட்டையீடை வாங்க முடிந்தது. நட்டையீடு என்பது சட்டப்படியான அளவுகோல் கிடையாது. அந்த தொழிலாளர்கள் உழைப்புக்கேற்ற அளவுகோல் அது. அந்த உழைப்புக்கேற்ற அளவுகோல் என்ன என்பதை தொழிலாளி தான் தீர்மானிக்க முடியும். அப்படி பேசப்பட்டதா, அப்படி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா என்றால் கண்டிப்பாக அப்படி பேசியிருக்க மாட்டாங்க. ஆகவே திமுக அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் 2 கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். தொழிலாளர் துறையை வைத்து அந்த முதலாளியிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளிகள் என்ன நட்டையீடு கேட்கின்றார்களோ அந்த நட்டையீடை அவனிடமிருந்து நீங்கள் பெற்றுத்தர வேண்டும். இரண்டாவதாக, அவர்கள் சமவெளிக்கு பழக்கமில்லாத தொழிலாளிகள், அவர்கள் மலையில் வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள். திடீரென்று அவர்களை சமவெளிக்கு நீங்கள் போங்கள் என்று சொன்னால் சமவெளியில் வந்து அவர்கள் என்ன வேலை செய்வார்கள், என்ன தொழில் தெரியும் அவர்களுக்கு? ஆண்டாண்டு காலமாக தலைமுறை தலைமுறையாக தேயிலை பறிக்கின்ற தொழிலை மட்டுமே செய்து வந்த தொழிலாளர்கள் வேறு தொழில் செய்வதற்கான வாய்ப்பில்லை. அதில் வயது மூப்பு இருக்கும், பல காரணங்கள் இருக்கின்றன.
ஆகவே அப்படிப்பட்ட வயது மூப்படைந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கான பென்ஷன் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். இளம் தொழிலாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாற்று வேலை ஏற்பாடு செய்ய வேண்டும். டான் டி என்று சொல்லக்கூடிய அரசினுடைய அந்த டீ கம்பெனி, அந்த கம்பெனி அரசுக்கு சொந்தமான பல டீ எஸ்டேட் இருக்கு, வால்பாறையில் இருக்கு, ஊட்டியில் இருக்கு, பல எஸ்டேட்டுகள் இருக்கு. அங்கே இந்த தொழிலாளர்களை மீண்டும் வேலைக்கு அமர்த்த வேண்டும் அரசு. வங்கியில் வேலை செய்யக்கூடிய, பொதுத்துறை வங்கியில் வேலை செய்யக்கூடிய வங்கி ஊழியர்களுக்கு ஒரு வங்கி மூடப்பட்டால் வங்கியை வந்து எல்லா வங்கியும் வந்து ஒன்றிணைக்கிறான் இல்லைங்களா? ஒன்றிணைக்கும் போது என்ன சீரணியே? ஒரு வங்கி மூடப்பட்டால் அந்த வங்கியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இன்னொரு வங்கியில் வேலை கொடுக்க இல்லையே. அரசு ஊழியர்களுக்கு அது பொருந்ததுல, அரசு ஊழியர்களை நீக்க முடியாதுல. அதே போன்று நீ வைத்திருக்கக்கூடிய டான் டீ கம்பெனியில் இளம் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வேண்டும். ஆக இந்த இரண்டு கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு, திமுக அரசு நினைத்தால் கண்டிப்பாக செய்ய முடியும். அதுதான் அந்த தொழிலாளர்களுக்கு நியாயப்படி வழங்குகின்ற உரிமையாகும். ஆகவே தமிழக அரசு, திமுக அரசு தொழிலாளர் துறையை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தொழிலாளர்கள் கேட்கின்ற இழப்பீடை இந்த முதலாளியிடம் வாங்கி கொடுக்க வேண்டும். இளம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை டான் டீ போன்ற நிறுவனங்களில் உருவாக்கி அவர்களுக்கு வழங்க வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்றுவதுதான் அந்த தொழிலாளிக்கு அரசு செய்கின்ற ஒரு நல்ல விஷயமாக இருக்கும், அவர்கள் உரிமையை பாதுகாக்கின்ற நடவடிக்கையாக இருக்கும் என்பதை இங்கே முன்வைத்து எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய பிரச்சனை என்பது ஒரு கால் நூற்றாண்டு காலமாக தொடர்ந்து அவருடைய கூலி உயர்விலிருந்து வாழ்வாதாரத்திலிருந்து இப்பொழுது அவர்கள் அந்த மண்ணை விட்டு விரட்டியடிக்கப்படுகிற நிலை வரை தொடர்ந்து பல கட்டமாக பரிணாமம் அடைந்து இன்றைக்கு நிற்கிறது. வெறும் 128 ரூபா சம்பளம் ஊதியம், 138 ரூபா ஊதியத்துக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள், அதை உயர்த்தி தரணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 3500 அடி கடல் மட்டத்திலிருந்து மேலே இருக்கக்கூடிய இடம், மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய ஒரு பகுதி, அது வனம், வனம் சார்ந்த, மலை மலை சார்ந்த இடம். அங்கே மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பற்ற ஒரு நிலையில் இருந்த பொழுது 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொழிலாளர்களாக அங்கே இருந்து இன்றைக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தேயிலை தோட்டமாக மாற்றிய உழைப்புக்கு சொந்தக்காரர்கள், தம்முடைய இரத்தத்தை வியர்வையாக கொட்டி உருவாக்கியவர்கள், காட்டையும் மேட்டையும் திருத்தி அங்கே பணப்பயிராக இருக்கக்கூடிய தேயிலை என்கிற அந்த இலைப்பயிரை விதை போட்டு வளர்த்து இன்றைக்கு உலகின் மிகச்சிறந்த உன்னத பானங்களில் ஒன்றாக கருதப்படுகிற, வணிகத்தின் முதன்மையாக இருக்கக்கூடிய தேயிலையில் முதன்மையான தேயிலையாக, அல்லது இரண்டாவது இடத்தில் அஸ்ஸாமுக்கு அடுத்தது என்று சொல்லக்கூடிய இடத்துல மாஞ்சோலை தேயிலை தோட்ட தேயிலை என்பது ஒரு உயர்ந்த ரகமாக இருக்கக்கூடியதை பயிர் வைத்து உருவாக்கி அதில் லாபம் ஈட்டி தந்தவர்கள். 100 ஆண்டு நிறைவடைய போகிறது. திருவனந்தபுரம் சமஸ்தானத்திற்கு சொந்தமான அந்த கட்டமைப்பில் இருந்த இடம், அவர்களுக்கும் அவருடைய எதிரியாக இருந்த 8 பிள்ளை வீட்டு என்கிற அந்த எதிரிகளுக்குமான இடையில இருந்த பிரச்சனையில் செங்கம்பட்டி ஜமீனுடைய உதவியை நாடி 8 பிள்ளை வீட்டினுடைய எதிரியை வீழ்த்துவதற்காக திருவனந்தபுர சமஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் உதவி கேட்ட பொழுது, அந்த உதவிக்காக சிங்கப்பட்டி ஜமீனை சேர்ந்த ராணியம்மையார் உதவி தருவதாக வாக்களித்து உதவி செய்ய போய் இளவரசர் பலியானார். அப்படி இளவரசர் பலியானதற்காக 74,000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சமஸ்தானத்தில் இருந்து இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை கொடுத்தார்கள். வளமான இடம் சிங்கம்பட்டி ஜமீனுடைய இளவரசர் சென்னையில், அன்னை சென்னை மாகாணத்தில் படிக்கிற போது, மாகாண படிப்பை படிக்கிற போது வழக்கை நடத்தப்படுகிற போது, அந்த வழக்கை நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த நிலத்தில் இருந்து நிலத்தை விற்று
படிப்ப வேண்டும் என்று அந்த நட்டையீடாக அவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு அன்னைக்கு தாரவார்த்து கொடுத்துட்டு அந்த நிதியை பெற்று வழக்கு நடத்திய வரலாறு உண்டு. நூறாண்டு காலம் அங்கே தொழிலாளர்கள் தம்முடைய உழைப்பால் உருவாக்கிய இடம். தமிழர்கள் ஏற்கனவே கிழக்கிலே சூரியன் தோன்றி மேற்கிலே மறையாத மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய சாம்ராஜ்யத்தில் அடக்கமாய் இருக்கக்கூடிய இங்கிலாந்துக்காக இருந்தாலும் சரி, தென்னாப்பிரிக்காவுக்காக இருந்தாலும் சரி, பர்மாவுக்காக இருந்தாலும் சரி, அல்லது சிங்கப்பூர் மலேசியாவாக இருந்தாலும் இலங்கையாக இருந்தாலும், இங்கிருந்து தமிழர்கள் உழைப்பிற்காக கொண்டு செல்லப்பட்டார்கள். மேன் பவர், மனித ஆற்றல், மனித வளம். அந்த மனித வளம் தேவை என்பதற்காக அன்றைக்கிருந்த மனித ஆற்றலில் மதிநுட்பம் உள்ள, தொழில் திறமை உள்ள, அனுபவம் உள்ள, இயற்கை பற்றி ஆராய்ந்திருக்கக்கூடிய அனுபவம் பெற்ற இந்த உழைக்கிற கூட்டத்தை இங்க இருக்கக்கூடிய சாதியின் அடிப்படையினாலும் நிலப்பிரபுத்துவத்தினுடைய அடிப்படையினாலும் அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த பொருளாதாரத்தில் வீழ்ச்சியில கடைநிலையில உழைக்கிற சாமானியன பாட்டாளியாக இருந்த அந்த பாட்டாளி சமூகத்தில் இருந்து கொத்து கொத்தாய் அழைத்து சென்றார்கள் கப்பல் ஏற்றி. அட்டைப்பூச்சிக்கு மத்தியில செத்தான் ஆதிலட்சுமின்னு ஒரு கப்பல், சின்ன கப்பல் அழைச்சிட்டு போனாங்க. அந்த கப்பலில் போகிற அத்தனை பேரும் பழைய கப்பல், அது செத்து மடிஞ்சான். இங்கேருந்து அழைச்சிட்டு போனதில் 20 விழுக்காட்டிலிருந்து 40 விழுக்காடு கடல்ல செத்தான். நடந்து போகிறப்ப செத்தான். அட்டைப்பூச்சிக்கு ரத்தத்தை கொடுத்தான். பால் வடிக்கிற ரப்பர் மர தோட்டத்துக்கு மத்தியிலையும் தேயிலை தோட்டத்துக்கு மத்தியிலையும் வாழ்ந்து மடிந்த தமிழ் சமூகம், அதனுடைய எச்சமிச்சமாக தான் இன்றைக்கும் நான் மலேசியாவில் இருக்கேன், எங்கள் குடும்பம் சொந்தக்காரன் மலேசியாவில் இருக்கான். எங்கே நான் சிங்கப்பூரில் வச்சிருக்கிறேன், சிங்கப்பூரில் நான் வந்து பூர்வீகமாக இருக்கிறேன்னு எதனால் இங்கேருந்து கொண்டு செல்லப்பட்டவன். தென்னாப்பிரிக்காவாக இருந்தாலும் சரி, இப்படி பர்மா வரைக்கும் போனவன், இலங்கைக்கு போனவன். 1948-49 இலங்கை சுதந்திரம் இருந்த பிறகு என்ன நடந்துச்சு? இங்கிருந்து போன தமிழர்கள், மலையக தமிழர்கள், தொழிலாளர்களுக்குடைய உரிமை மறுக்கப்பட்டது, குடியுரிமை மறுக்கப்பட்டது, ரேஷன் கார்டு கூட கிடையாது. இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்பட்டான். இலங்கையுடைய வளம் இதே மாதிரி தேயிலை தோட்டம் தான். அந்த தேயிலை தோட்டத்தை உருவாக்கிய தமிழர்கள் அந்நியப்படுத்தப்பட்டார்கள், நிர்மூலமாக்கப்பட்டார்கள், மண்ணோட மண்ணாக சரிக்கப்பட்டார்கள். நாடு தனக்கு அந்த மண்ணு உரிமை இல்லை என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். சீமாவோ பண்டாரக்கநாயக்காவோ சாஸ்திரிக்கு உடன்பட்ட பாடிக்கை ஏற்பட்டது. இந்திரா காந்திக்கும் சீமாவுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு பிறகு ரெண்டு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேரை இழைச்சிட்டு போனதில் 6 லட்சம் பேரை கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. 3.5 லட்சம் பேருக்கு மட்டும்தான் தர முடியும் சொல்லி குடியுரிமை கொடுத்த வரலாறு இருக்கு, வரலாறு இருக்கு. அன்னைக்கு அனாதையா வந்தான். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அரசு தான் அப்புறம் முன்முயற்சி எடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கோத்தகிரியா இருக்கட்டும், குன்னூரா இருக்கட்டும், நீலகிரியா இருக்கட்டும், வால்பாறையாக இருக்கட்டும், இந்த பகுதி உருவாக்கப்பட்டது. அதற்காக மலையக தமிழர்களாக இலங்கையிலிருந்து திரும்பி வந்த மக்களுடைய வாழ்வாரத்தை பாதுகாப்பதற்காக இந்திய ஒன்றிய அரசும் தமிழக அரசும் கூட்டு முயற்சியாக கொண்டு வந்த பல திட்டங்களில் ஒன்றுதான் இந்த டான் டீத்தோ தொழிற்சங்க தொழில். அந்த தொழில் நசிங்கிட கூடாது, அந்த தொழிலாளருக்கு வேற எதுவும் தெரியாது, சமதள பரப்பாக இருக்கக்கூடிய சம வழியில் அவனுக்கு வாழ தெரியாது, அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்னே ஒண்ணு அட்டைப்பூச்சியோட வாழ தெரியுது, தவிர வேற ஒன்னும் தெரியாது. உழைக்கிறத தவிர அடிமையாக ஒரு கம்பெனிக்கு அல்லது ஒரு எஸ்டேட்டுக்கு அடிமையாக இருப்பதை தவிர வேற ஒன்றும் அறியாத சமூகம் தொழிலாளர் சமூகமாக இருக்கிற மற்ற தொழிலாளர் மாதிரி கிடையாது. கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி கிடையாது. ஆனா அரசு இப்ப என்ன செய்யணும்? புரட்சியாளர் பாபா டாக்டர் பாபாசாஹி டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார, அரசையும் புச்சட்டத்தில் 1935-32 வடிவமைத்து கொடுக்கப்பட்ட சட்டம் இன்னைக்கு முன்வடிவமா இருக்குல்ல, முத்தரப்பு பேச்சுல நடத்தணும். எப்படிதான் கம்பெனிக்காரன் மட்டும் பேச முடியும்? எப்படி பேச முடியும்? கம்பெனிக்காரன் மட்டும் எப்படி முடிவெடுக்க முடியும்? தொழிலாளியும் கம்பெனிக்காரனும் மூன்றாவது அரசும் சேர்ந்தான முடிக்கணும். இன்னைக்கு போக்குவரத்து தொழிற்சாலையில் தொழிலாளர் பிரச்சனை நடக்குது. யார் யார் பேசுறா? போக்குவரத்து துறையும் தொழிலாளியுமா? கலெக்டர் உட்காந்துருக்காருல்ல, அந்த துறை செயலாளர் உட்காந்துருக்காரு, அரசு உட்காந்துருக்குல்ல, மூன்றாவது முத்தரப்பு பேச்சுவார்த்தை பேரு
எப்படி பாம்பே பர்மா டிரேடிங் கம்பெனியும் மட்டும் முடிவெடுக்க முடியும்? தமிழ்நாடு அரசு தூங்குதா? தூங்க கூடாது என்பதற்கு அந்த ஆர்ப்பாட்டம். தூங்கிட கூடாது. ஒரு தூக்கத்தினால 53 பேர் செத்து கிடக்கிறார்கள், 100 மேற்பட்டோர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு தூக்கத்தினால் 500 மேற்பட்ட தொழிலாளர்கள், 200 தொழிலாளர் குடும்பங்கள் நிர்கதியாகிடக் கூடாது என்பதற்காக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மிக அழகாக காரணம் சொன்னார், தொழிலாளர் வர்க்கம், தொழிலாளர் புரட்சி, தொழிலாளர் அரசு. நீங்க தொழிலாளர் அரசு அமைக்க வேண்டாம் சாமிகளா, தொழிலாளர் நலன்களை பாதுகாத்துக் கொடுங்க. தொழிலாளர் வர்க்கம், அந்த வர்க்கத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது உழைப்பு, 100 கால உழைப்பு, 3 தலைமுறை, ஒரு தலைமுறை 35 ஆண்டுகளுக்கு மேலாக கணக்கிடப்படுகிறது. 3 தலைமுறையினர் அவன் செத்தவன் முப்பாட்டம் பாட்டம் எல்லாம் கல்லறா கிடக்குது. நீங்க தான் செத்தவனுக்கு கல்லறையில மெழுகுவத்தி ஏந்திரத்துக்கு அனுமதிக்க மாட்டீங்கல. நீர்நிலை போற போக்கு நீர்நிலை இடத்துல கடல்ல ஏரியில குட்டையில குறையத்துல தண்ணிக்கு பக்கத்தில் போய் ஈமச்சடங்கு செய்வது தமிழரின் கடமை என்றால் அந்த கடமையை கூட செய்வதற்கு இந்திய ஒன்றிய பாசிச தமிழர் விரோத அரசு முடிவெடுத்தால் அதையே தமிழ்நாடு அரசும் நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசாகத்தானே இருக்கிறது. எப்படி உங்ககிட்ட நாங்கள் மாரடிச்சு சொல்ல முடியும்? வீதியில் வந்து கேட்கிறோம், நாங்கள் உங்களை குற்றஞ்சாட்டவில்லை, விழிச்சிங்கன்றோம். எங்களுக்காக செய், எங்களுக்கான அரசு இது, நாங்கள் வாக்களித்து உருவான அரசு. இன்றைக்கு கூட 100 விழுக்காடு, 40 என்று நம்பி வாக்களித்திருக்கிறோம். அதனால் உரிமையோடு கேட்கிறோம், பாசிச ஜனநாயக மோடி அரசை வீழ்த்துவோம் என்று வீழ்த்துவதற்கு இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் மே பயனிருக்கும் போராடி இருக்கிறது, களம் கண்டிருக்கிறது. எதிரிகள் முன்னால் சவால் விட்டு தொலை தட்டி நின்றிருக்கிறோம். எனவே உரிமையோடு கேட்கிறோம். அதான் வேற ஒன்று, மே பயிலக்கத்தில் கூட்டம் இல்லை, குறைச்சாட்டு கேட்கிறாங்க, அதுல 4 பேர் நிற்கிறாங்க, எண்டு கணக்கு போட வேண்டாம். நாங்கள் உரிமையோடு கேட்கிறோம், 17 இயக்கத்தினுடைய துணையோடு கேட்கிறோம். அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு சட்டப்படி அரசாங்கம் என்ன செய்யணும்? அதுதான் நீதிமன்றம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டிருக்கான். இது ஒரு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டென்ஸ் சொல்லியிருக்கிறான். இப்ப இருக்கிற என்ன நிலைமையோ அந்த நிலைமை பராமரிக்கப்படுவதற்கு வேற எந்த அழுத்தமும் கொடுத்து அந்த தொழிலாளர்களை அப்புறப்படுத்த கூடாதுன்னு சொல்லிருக்கா. செல்லுமா? செல்லாது. எது வரைக்கும் செல்லும்? 2028 வரைக்கும் செல்லும். அழுதாம அடுத்த மேல்முறை முறையீடு போற வரைக்கும் செல்லும். போனா என்ன ஆகும்? சிவில் சூட்டா மாறிடும். சிவில் சூட்டா மாறின என்ன ஆகும்? நிலம் எவனுக்கு உரிமையா இருக்கிறதோ, சொந்தக்காரனா இருக்கோ பட்டாக்காரனா இருக்கோ, அவன் சொல்றதா சட்டம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதிமன்றம் கைவிரித்து விடும். யார் முடிவெடுக்கணும்? அரசு முடிவெடுக்கணும். அரசு கொள்கை முடிவெடுக்கணும். எந்த அரசு? தமிழ்நாடு அரசு எடுக்கணும், இந்திய ஒன்றிய அரசு எடுக்கணும். ஏன்பா அறிமுகம் நரேந்திர மோடி அவர்களே, 56 இந்திய நரேந்திர மோடி அவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். காஷ்மீர்ல போய் நட்ட நடு நடுறீங்களப்பா, அங்க போய் நடுறீங்களே, மாஞ்சோலைகள் வந்து நடுங்க, உங்க கருத்தை இங்க சொல்லு, அதான் நியாயம். இதுக்கு தீர்வு தான். காஷ்மீர்ல சொல்றீங்கள, பாகிஸ்தான் எல்லை ஓரத்தில் போய் அங்க பிரிவினவாதம் பேசிட்டு இருக்கல, மண்ணுரிமை பேசுகிறீங்களே, இங்க உழைப்பு என்கிற உரிமை இருக்கிறது. அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள், தமிழர்கள் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள். தொழிலாளருக்கு என்று தொழிலாளர் நலச்சட்டம் இருக்கிறது, தொழிலாளர் உரிமை சட்டம் இருக்கிறது. அந்த உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான உரிமை பெற்றுத் தருவதற்கு மத்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு நிற்க வேண்டும், அல்லது தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை நிர்பந்தப்படுத்தி இதற்கான தீர்வை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதற்காக இன்றைக்கு வீதியிலே நின்று வேண்டுகோளாய் வைக்கிறோம். இனியும் தமிழர்களை, நீங்க நினைச்ச மாதிரிலாம் நசுக்கி போட்டு போறதுக்கு கேட்பார்களாக இல்லாமல் இருக்கிறார்கள் என்று நினைத்து விட வேண்டாம். தேர்தல் காலம் இருக்கிறதுனால பேசாம அமைதியா அந்த தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் அப்படி எல்லாம் அவங்க கருத்துலாம் பேசிட்டு இருக்கிறதுக்காக கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். யார் அமைதியா இருந்தாலும் இங்க உட்காந்துருக்கவரு அமைதியா இருக்க மாட்டாரு, அவர் கூட இருக்க நாங்க அமைதியா இருக்க மாட்டோம், எல்லாம் சேர்ந்து நிற்போம். இதுல உரிய தீர்வை
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கையை கொடுத்து டான்டிஐ தொழிலாளர்களை எப்படி உருவாக்கினீர்களோ அவர்களோடு இணைக்க வேண்டும். அல்லது அட சாமி எங்களுக்கு வேணவே வேணாம், நீங்கள் வந்தவனுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குறீங்க. ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் சரி, கார்பரேட் பெருநிறுவன குடும்பங்கள் வந்தால் சிவப்பு கம்பளம் விரித்து அவங்களுக்கு வாரி தந்த தங்க தாம்பள தட்டில வச்சு தூக்கி தூக்கி எடுத்து கொடுக்குறீங்க சாமிகளா. எங்களுக்கு வேணாம் சாமி அந்த மண்ணு, ஆனால் உழைச்சதுக்கான உரிமை இருக்குல்ல அந்த பங்கு தொகை, அதை சட்டப்பூர்வமாக போட்டு அதை பெருக்கி கூட்டு பெருக்கல் போட்டு அந்த தொகையை கூட ஏழை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று சொல்லி வேண்டுகோள் வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.